வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு, நான் உங்கள் மயிலை மீனவன் லவன் பழையாறுலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்கள் ஊரில் ஒரு போட்டுக்கு வந்து நிறையா கெளுத்தி பட்டுக்கிட்டு இருக்கு. இது போல் எப்போவுமே நடக்காது, ஏன்னா கெளுத்தி வந்து படும், ஆனால் கொஞ்சமாக தான் படும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நிறையா கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மயிலை மீனவன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லாமே கெளுத்தி மீன் தான், அதான் கிடச்சிருக்கு. ஏன்னா இது மாதிரி எப்போதுமே கிடைக்காது, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழித்து எப்பயாவது ஒரு டைம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவ்வளோ மீன் கிடைக்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம்தான், ஏன்னா அது எல்லாம் மாப்பாக வரணும். ஏன்னா கெளுத்தி வழக்கமாக ஒன்று ரெண்டு தான், ஒரு 50 கிலோ 100 கிலோ 200 கிலோ அந்த ரேஞ்சில் படும். ஆனால் ஒரு டன்னு ரெண்டு டன்னு படுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முடி ஒரு போட்டுக்கு இதே மாதிரி நிறைய கெளுத்தி பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பட்டிருக்கு. அப்போ வந்து நான் சேனல் எதுவும் வச்சில்லை, அப்போ நான் வீடியோவும் எதுவும் எடுக்கலை. ஏன்னா அப்போ பட்ட கெளுத்தி இதை விட இன்னும் பெருசாகவே இருந்துச்சு. அப்போ அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, ஃபோட்டோ எடுத்தோம், சும்மா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம், அவ்வளோதான். சரி இந்த டைம் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ.